எல்லோருக்கும் வணக்கம். ஓ மை காட், இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் என்ன ஷேர் மார்க்கெட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து நம்ம மார்க்கெட் பெரிய அளவில் இறங்கியிருக்கு, ஆனா FISDIS அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது அங்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு வித்ட்ராவல் அப்படின்றதெல்லாம் நடக்கல. இன்ஃபேக்ட் FIS வந்து 1500 கோடி பணம் கேஷ் மார்க்கெட்ல போட்டிருக்காங்க, DIS வெறும் 460 கோடி தான் வித்திருக்காங்க. அப்போ ப்ராடர் ட்ரெண்ட், இன்ஸ்டிடியூஷன்ஸ் லெவலில் மார்க்கெட் இஸ் இன்டாக்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏதோ ஒரு குரூப் இடையில பூந்து பிடிச்சி ஹெவியை வித்துட்டு ஓடி போச்சு. எப்பவுமே சுப்பீரியர் யார் இன்வெஸ்டர்ஸ் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FIS தான். ஆனால் அந்த FIS-னுடைய தலையிலேயே மிளகாய் அரைச்சிட்டு யாரோ ஓடி போயிட்டாங்க. அதாவது FIS தொடர்ந்து வாங்கும் பொழுது நம்மளுடைய DIS கொஞ்சம் கொஞ்சம் விற்பாங்க, அதை விட்டுருங்க. பட் மார்க்கெட் இந்த அளவுக்கு ஹெவியாக இறங்காது. ஆக FIS-க்கே தலையில் மிளகா அரைச்சி விட்டது ஓடினது யாருன்னு தெரியல, மேபி ரீட்டைல் பீப்புளாக கூட இருக்கலாம். நண்பர்களே, பல்வேறு காரணங்களால US FFIS-ஓ அல்லது வேற யாராவது FIS-ஓ நிறைய பங்குகள்லாம் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது அடுத்த 6 மாதத்துலேயோ அல்லது 1 வருஷத்துலேயோ அந்த பங்குக்கு மேபி மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குது. அது 1 வருஷம் கழித்து பார்த்தா தான் தெரியும். அந்த வகையில் எந்த ஒரு 4 பங்கு சமீபத்தில் ரொம்ப அதிகமாக பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், அதில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் FIS-னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் நல்ல ஒரு ஜம்ப். ஆனால் இந்த கம்பெனி தற்சமயத்துக்கு என்ன ரேட்டில் இருக்கான்னா, 1 வருஷத்தினுடைய அடிவாரத்தில் இருக்கா 44 ரூபா அப்படின்னு, அங்கிருந்து ஒரு 54 ரூபாயோ 60 ரூபாயோ வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். கடந்த 5 வருஷத்து அளவில் பார்க்கல இந்த ஷேர் 20 ரூபாய்க்கெல்லாம் போயிருக்கு. 20 ரூபாய்க்கெல்லாம் போச்சுன்னா இட்ஸ் லைக் எ ஸ்டீல் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல டீல் தான். 20 ரூபாய்க்கு கிடைக்குமா அப்படின்றது தெரில. தற்சமயத்துக்கு 1 வருஷத்தினுடைய லோ ப்ரைஸில் இருக்கு. இந்த இடத்துல FIS அப்படின்றவங்க பணம் போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா அப்படின்ற ஷேர், அதில் கூட போய் பார்த்தாக்கா கவர்மெண்ட் தன்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை 32%லிருந்து 23%ஆக குறைச்சிருக்கு. இந்த சமயத்தில் FIS-னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படின்றது 1.97%லேருந்து அப்படியே பல்காக 12.67% ஜம்ப் அடிச்சிருக்கு. இதெல்லாம் சுவிட்சர்லாந்து மாதிரி 50 ரூபா வரணும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். ஏன்னா அது வந்து பர்ஃபார்மன்ஸில் ஏறி வந்திருக்கு, இது நியூஸில் தான் ஏறி வந்துட்டுருக்கு. எது எப்படியோ கடந்த 3 வருஷத்தில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ரேட்டில் 16 ரூபாயில் இருக்கா. ஒருவேளை இந்த 16 ரூபாயை தாண்டி மேல் நோக்கி வந்து ஒரு 25 ரூபா வந்துச்சுன்னா கூட இதில் பணம் போட்டிருக்கிற FIS-க்கு ஒரு லாபம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த CSB பேங்க் அப்படின்ற ஷேர்லையும் FIS தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை டபக்குன்னு ஜம்ப் அடிச்சிருக்காங்க, 5-13 அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஹை ரேஞ்சில் தான் இருக்குது. இவனுடைய சப்போர்ட் அப்படின்றது 300 ரூபா ரேஞ்சில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆல்கார்கோ கட்டி அப்படின்ற ஒரு ஷேர், அதுலேயும் திடீர்னு இன்வெஸ்டர்ஸ் வந்து அதுலேயும் குறிப்பாக FIS வந்து 1%லேருந்து டபக்குன்னு 7%ஜாக ஜம்ப் அடிச்சிருக்காங்க. இந்த ஷேர்னுடைய விலை இதுக்கு முன்னாடி 170 போயிருக்கான், இப்போ 100 ரூபா இந்த 1 வருஷத்தினுடைய லோல் இருக்கான். கடந்த 2015 பார்க்கும்பொழுது ஒரு தடவை 2020 கோவிட் சமயத்தில் 50 ரூபா வரைக்கும் போயிட்டு 200 ரூபா போன பங்கு இப்போ 100 ரூபா ரேஞ்சில் இருக்கு. ஸோ இந்த பங்குகள்லாம் மேல் நோக்கி ஏறி வந்தால் இந்த FIS-க்கு வந்து ரொம்பவுமே கொண்டாட்டமாக இருக்கு. அடுத்து DIS டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எந்த பங்குகள்லாம் சமீபத்தில் அதிகமாக ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சில பங்குகள் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வரக்கூடிய இந்த ஆர்என் ப்ரோ சொல்யூஷன்ஸ் அப்படின்ற கம்பெனி சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் மூலியமாக பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா DIS வந்து திடீர்னு 0.73%லேருந்து 2.92% அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. உடனே இது வந்து அடிவாரத்தில் இருக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, கிடையாது. அவன் இருக்கிறதே உச்சத்தில் தான் இருக்கான். இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் 600 ரூபா இருந்தவன். அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய PSP ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்ற கம்பெனிலையும் 4.5% இருந்த ஹோல்டிங் பர்சன்டேஜை டபக்குன்னு 10.5%ஜாக மாற்றிட்டாங்க DIS. இந்த ஷேர் ப்ரைஸ் வேணால் இந்த வருஷத்தினுடைய இயர் லோல் இருக்குது PSP ப்ராஜெக்ட்ஸ். இதுக்கு முன்னாடி மொத்தமாக இவனுடைய லைஃப் ஹை எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 820 ரூபா வரைக்கும் போயிருக்கா, இப்போ 662 இருக்கான். அடுத்து பார்க்கக்கூடிய இந்த அம்மி ஆர்கானிக்ஸ் அப்படின்ற ஷேர்லையுமே வந்து வெறும் 7% இருந்த ஹோல்டிங்கை டபக்குன்னு 15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து கரண்ட்ல வந்து ஆல்மோஸ்ட் புல்லிஷாக இருக்குது. இந்த எம்ஃபாசிஸ் அப்படின்ற ஷேர் தாங்க நண்பர்களே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே இதெல்லாம் வரலாறுக்கான அளவில் மிகப்பெரிய DIS-FIS ஹோல்டு வச்சிருக்கக்கூடிய ஷேர். இதில் வந்து 25%லேருந்து டபக்குன்னு 35% பண்ணிட்டாங்க எம்ஃபாசிஸில். இந்த ஷேர் இந்த 1 வருஷத்தினுடைய உச்சத்தில் இருந்தாலும் இவனை 10 வருஷம் சார்ட் அப்படின்னு போட்டு பார்க்கும்பொழுதுலாம் இன்னும் கொஞ்சம் மேலே 3500 வரைக்கும் வரணும், வர்றானா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்தால் பார்க்கணும். இருக்கிறதுலையே பட்டய கலப்புனது யாருன்னா இந்த ஷில்பா தாங்க.
அதாவது சார்ட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல வெறும் 300 ரூபா இருந்தவன் இன்னைக்கு 650 ரூபா. இதே ஒரு 5 இயர்ஸ் சார்ட் போட்டு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், 2023 2022 சமயத்துல எல்லாம் 250 ரூபா இருந்தவன் ஒரு ட்ரெண்டிங் கிளிமேர் நல்லா அருமையான லாபம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். பட் இந்த நியூஸ் முதல்லயே வந்திருந்துன்னு வச்சுங்களேன், அதாவது இந்த இடத்துல தான் டிஐஸ் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த நியூஸ் வந்திருந்ததுன்னா நிறைய பேருக்கு உதவிகரமாக இருந்திருக்கும். இந்த இன்வெஸ்டர்ஸில் நம்ம போய் பார்க்கும்பொழுது இந்த ஜூன் குவார்டரில் டபக்குன்னு 1.5% 7.5% தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ஃபோக்கஸில் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஆளுக பண்ணுற வேலை தான் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய வேலை. அந்த ஃபோக்கஸ்லேயும் டாப் எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் ஹோல்டிங் பர்சன்டேஜ் சேஞ்சுன்றது ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க இந்த இ கிளர்க்ஸ்னு ஒரு கம்பெனி அதில் ஒரு ஒரு ஷேரை வாங்கி பைபேக் அப்ளை பண்ணி வாங்கிக்கிட்டாங்க சக்ஸஸ் அப்படின்றாங்க. ஆனால் உண்மைக்கு அந்த இ கிளர்க்ஸ்னுடைய பைபேக் டீட்டெயில்ஸ்லாம் நான் போய் பார்க்குறேன், அது 22ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் பிட்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அது எப்படி முதல்லையே முடிஞ்சிச்சு அப்படின்னு தெரில. எப்படியோ சக்ஸஸ் ஆனால் சந்தோஷம் தான். இங்கே பாரு நண்பர்ல, ஒரு நண்பருக்கு சந்தோஷமே வரல. ஆனால் மார்க்கெட் கீழே இறங்குது, ஒரு போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் 1% இறந்து 2% இறங்கினா சமாளிச்சுக்கலாம். ஆனால் என் போர்ட்ஃபோலியோ பாருங்கள், கேசவராம் 5% காணும், கேபிஐயில் ஒரு 6 காணும், பிஹெச்இல் ஒரு 6 காணும், ஐயோ இந்த சென்னை பெட்ரோலியெல்லாம் 15% காண கடவுளே அப்படின்ற மாதிரி பாவம் மனம் வருத்தப்பட்டு இருக்காப்ல. நீங்கள் என்னங்க கொஞ்சோண்டு நஷ்டத்துக்கே இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு நண்பர் பாருங்கள், சீமெண்ட்ஸில் அது இப்படி இருக்குது, அதனுடைய சார்ட் எடுத்து பார்த்தா இப்படி உச்சத்துக்கு தான் இருக்கும். அப்படி ஆல் டைம் ஹையில் வந்து நான் சீமெண்ட்ஸ்னுடைய ஃபியூச்சரை வாங்கி போட்டேன், இப்போ அது கீழே இறங்கி எனக்கு 1.5 லட்சம் ரூபா 1,70,000 ரூபா எனக்கு நஷ்டம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்ல பாவம். எல்லாமே அவங்கவுங்க காலடி எடுத்து வைக்கிற நேரம் தான் நண்பர்களே. நம்ம வந்து ஒரு காலடி எடுத்து வைக்கிறோம், அதுக்கப்புறம் அந்த ஷேர் மேல் நோக்கி ஏறி எல்லாத்துக்கும் சந்தோஷம் கொடுத்தா பரவாயில்ல. பட் நம்ம காலடி வச்சோன்னே அது குப்புறப்படுத்திட்டான்னாக்கா அது எல்லாத்துக்குமே கஷ்டம்தான். இந்த சமயத்தில் வந்து அதுக்கு தான் இந்த மாதிரி முக்கியமான ஆளுக எந்தாவது ஒரு ஷேரை எடுக்கிறாங்க, அந்த ஷேர் ஒரு லோ ரேட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரியான இடத்துல ஃபோக்கஸ் பண்ணால் சரி, நம்மளுக்கு லாஸ் வந்துச்சுன்னா இந்த டிஐஎஸ் எஃப்ஐஎஸ் பெரிய ஆளு அவனுக்கும் லாஸ் தானே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசு சாந்தி அடைச்சிக்கலாம். அதுவே நம்ம தன்னந்தனியாக போய் முட்டி மோதணும்னு வச்சிங்களேன், அது நஷ்டமாச்சுன்னா நம்ம மட்டும்தான் அழுதுட்டு கொண்டிருப்போம். நம்ம அழுகும்போது ஊரே அழுகணும், அதே மாதிரி ஊரே சந்தோஷமா இருக்கும்போது நம்மளும் சந்தோஷமா இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்குகள் நம்மளுடைய ப்ரெசன்ஸ் இருந்ததுன்னா மேபி அந்த மாதிரி நடக்கும். ஆனாடா இங்கே பாருங்க, ஒரு நண்பருக்கு இந்த வாரம் 1 லட்சத்தை காணுங்க அப்படின்றாரு. 1 வாரத்தில் 1 லட்சம் பணம் விடுறதெல்லாம் உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயங்க, உண்மையிலேயே மனசு ரொம்பவுமே வலிக்கும். நான்லாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா ஒரு நண்பர் கூட சொல்கிறாரு, பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து இத்தனை ஸ்டாக்ஸ் இறங்குச்சே ஆனால் எனக்கு பாருங்கள் க்ரீனாக இருக்குது அப்படின்றார். எனக்கு அப்படி தான். இப்போ எனக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 5 இருக்குன்னு வச்சிங்க, ஒரு உதாரணத்துக்கு சாம்பிளுக்கு சொல்கிறேன், சாம்பிள் போலி தகவல் இது, அதாவது சாம்பிள் இன்ஃபர்மேஷன் சும்மா தகவல் இது. அதாவது இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 5 ரூபா இருக்குதுன்னு வச்சுங்க, ஈக்குவிட்டியில் அதாவது ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு 5 ரூபா, ஒரு உதாரணத்துக்கு பிஜி இன்வெர்ட் மூலிமா நான் வச்சுருந்தேன்னு வச்சுங்க, இவன் வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்தாலும் ஒரு 12% வட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இந்த பிஜி இன்வெர்ட் மூலிமா வரும். அதாவது இது ஒரு ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இதே ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் நல்லா இருந்ததுன்னா அவன் இவனை விட அதிகமாக ஒரே வருஷத்தில் 20% 25% கூட சம்பாரிச்சு கொடுப்பான். மார்க்கெட் நல்லா இல்லைன்னா டொயங்கின் கீழே இறங்கிடுவான். அப்போ ஏதாவது ஒன்றில் சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கொஞ்சம், அதே மாதிரி இந்த மாதிரி ரிஸ்க் அசெட்ஸ்லையும் கொஞ்சம் வச்சுருந்தா போர்ட்ஃபோலியோ எப்போவுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு யாராவது ஒரு 6,000 ஷேர் இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி வச்சுருந்தாங்க வச்சுங்களேன், இந்த 3 மாதம் கடனுக்கு தான் வச்சுருப்பாங்க, அது வாங்கின விலையிலேயே இந்த மாதிரி ஒரு இப்படி தான் இருந்திருக்கும். அதனுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் பெருசாக இல்லாமல் 1 ரூபா 2 ரூபாய்க்கு மூவ்மெண்ட் இருந்திருக்கும். ஆனால் இப்போ 3 மாதம் ஆயிடுச்சு, டபக்கு டபக்குன்னு ஓடி போச்சு. இப்போ 3 மாதம் கழிச்சு இப்போ போய் எடுத்து பார்த்தோம்னா 6,000 ஷேருக்கு 3 ரூபாய்ன்னு கொடுத்தா ஆல்மோஸ்ட் ஒரு 18,000 ரூபா பக்கத்தில் வரும். நல்ல பணம் தானே. இங்கே பாருங்க ஒரு நண்பர் குசும்பு, நம்ம தான் சடைக்கே போகிறது இல்லையே, நம்மளுக்கு எதுக்கு டிஃபென்ஸ் அப்படின்னு டிஃபென்ஸில் ஏறின ஸ்டாக்குகளெல்லாம் கிண்டடிக்கிறாரு. அப்படி இல்லை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆளுக்கு பூரா பகையாளிகளாக இருக்காங்க சைனா பாகிஸ்தான் அப்படின்ட்டு. இதுவே நம்மளை சுற்றி ஒரே நட்பு நாடுகளாக இருந்தால் நம்ம பெருசாக பயப்பட தேவையில்லை. இப்போ அமெரிக்காக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை, பக்கத்தில் கனடா இருக்குது மெக்சிகோ இருக்குன்னா அவங்க அவங்கள ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அதனால் அவன் ஜாலியாக இருக்கான்னு வச்சுங்க. எப்படி பார்த்தாலும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னம்னா அது உண்மையிலேயே அது ஒரு அட்வான்டேஜ் தான். இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, இவங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இறங்கினா தான் அவங்க 2 பேருக்கு சந்தோஷம் போல.
இறங்கினா இறங்கிட்டு போகுது, நல்ல நல்ல ஷேர்களாக பார்த்து எடுத்துக்கலாம், ஏன்னா இறங்குச்சுன்னா என்ன எல்லாரும் நஷ்டத்தில் வித்தரவா போகிறாங்க, அன்ரியலைஸ்டு லாஸ் தானே அப்படின்றாரு. உண்மைதான், யதார்த்தமாக பேசுகிறாப்புல. அதே மாதிரி இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் முதலேயே ஏன்டி இவர் சரியான வில்லங்கமான ஆளுங்க, மார்க்கெட் கீழே எப்பாவது உழுகத்தான் செய்யணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஜிடிடி ஆர்டர் போட்டு வச்சிருக்காரு. ஜிடிடி ஆர்டர் அப்படின்றது ஒரு வருஷம் வேலிடிட்டி. நம்ம இப்போ ஒரு ரிலையன்ஸ் ஒரு 3000 நடக்குதுன்னா கீழே 2500 கூட பையிங் ரேட் போட்டு வச்சுக்கலாம். ஐடிசி 500 பக்கத்தில் நடந்துட்டு இருக்குதுன்னா 350 கூட ரேட்டை போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஜிடிடி ஆர்டர் போட்டு வச்சிருக்காரு. திடீர்னு ஒரு ஃபால் ஆகும்பொழுது எல்லாம் பை ஆகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே இப்போல்லாம் நம்மளுடைய மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறது ரொம்பவுமே பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எந்த காலத்துலையும் மன வருத்தமே கிடையாது ஷேர் மார்க்கெட்டில். இன்னொரு நண்பர் என்ன நினைக்கிறாருன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு இடம் பணத்தை போட்டுட்டு ஃபுல் அமௌண்ட் எப்போ எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு வரப்பிரசாதங்க. அதாவது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 1,00,000 போட்டுக்கிட்டு மறுபடியும் நீங்கள் எப்போ வேணாலும் அது ஃபுல்லாகவும் எடுக்கலாம், பார்ஷலாகவும் எடுக்கலாம், அல்லது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவலாக ஒரு மாதம் ஒரு 5,000 வெளியே வரட்டும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம், அல்லது சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஈக்விட்டி ஃபண்டில் இருக்கீங்க, மாதமான ஒரு 10,000 கொண்டே ஏதாவது ஒரு பாண்ட் ஃபண்டுக்கு மாற்றி விட்டுரு சேஃப்டி அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே நிறைய கன்வீனியன்ட் கொடுக்கறது மியூச்சுவல் ஃபண்ட். அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் பணத்தை போட்டு எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம நண்பர் சொல்கிறது 100% உண்மை. மார்க்கெட் வந்து உச்சத்தில் இருக்குது. மார்க்கெட் இப்போல்லாம் சமீபத்தில் 1-2 ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தவங்களுக்கு ஃபால்னு என்னென்னே தெரியாது. திடீர்னு உங்களுடைய ஷேர் 50% இறங்கினா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரிலாம் மார்க்கெட் ஃபால் வரும்பொழுது நடக்கும். அதனால் அவங்கவுங்க பொசிஷனை அவங்கவுங்க மானிட்டர் பண்ணிக்கிறது நல்லது. ADX இண்டிகேட்டர்னு ஒன்று இருக்குங்க ஷேர் மார்க்கெட்டில். இதுவும் மற்ற இண்டிகேட்டர்களை போலவே பை செல் அப்படின்ற சிக்னலை கொடுக்கும். ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தம் 3 இருக்குது. ஸோ இப்போ இந்த க்ரீன் லைன் வந்து மேல் நோக்கி டாப்பில் ஏறுதுன்னு வச்சிங்களேன், அப்போ அது வந்து பையிங் சிக்னல் உருவாகுது. ஒரு கிராஸ் ஓவர் ஆகி இந்த ரெட்டை கிராஸ் ஓவர் ஆகி இங்கே பார்த்தீங்களா இந்த HDFC பேங்க்கில் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ செல்லிங் வருது. ஏன் அப்படின்னா இந்த ரெட்டு வந்து கிராஸ் ஓவர் ஆகி மேல் நோக்கி போகுது, க்ரீன் கீழே வருது. அப்போ இது வந்து ஒரு செல்லிங் சிக்னல், ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல செல் அப்படின்றது இண்டிகேட்டரில் கொடுத்துட்டான். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட்னா, இந்த ADX அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ADX எதை சொல்லுதுன்னா, இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு ஷேர் ஏறிட்டே போய்கிட்டே இருக்குமா அப்படின்றதான் நம்மளுடைய முக்கிய கேள்வி. ஏன்னா திடீர்னு கொஞ்சோண்டு ஏறிட்டு கொஞ்சம் இறங்கிட்டு கொஞ்சோண்டு ஏறிட்டு கொஞ்சோண்டு இறங்கினா யாருக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு முக்கியமான ட்ரெண்டு பையோ செல்லோ ரொம்ப தூரம் போகுமா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ADX அப்படின்றது உதவுது. பொதுவாக இந்த ADX வந்து ஒரு 40 மேலே அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு நல்ல ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அல்லது கடைசிக்கு இது வந்து ஓரளவுக்கு ஏறுமுகமாக இருக்கா இந்த ADX அப்படின்னா அதில் ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்லேயே ஓரளவுக்கு சிறந்தது top 10 இண்டிகேட்டர்ஸ்னு எடுத்தோம்னா அதில் இந்த ADX ஒன்றா வரும். நண்பர் ஒரு சூப்பராக ஒரு விஷயம் சொல்கிறாரு, ரொம்ப நாள் உட்காந்துக்கிட்டு இருப்போம், மேலே வந்துட்டு மேலே வந்துட்டு கீழே இறங்கினாலும் தைரியமாக உட்காந்துட்டு இருப்போம், ஆனால் கொஞ்சம் மேலே வந்தோடனே ஒருவேளை இந்த ப்ராஃபிட் போயிருமோன்னு சொல்லி வித்துட்ருவோம் அப்படின்றாரு. இதுக்கு நான் வந்து என்ன தெரியுங்களாங்க பண்ணேன், என்னுடைய அக்கௌண்ட்டுகளை பிரிச்சுக்கிட்டேன். ஒன்று ட்ரேடிங் அக்கௌண்ட், ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் குறைஞ்சது ஒரு 40% லாபம் வரணும், அல்லது குறைஞ்சது ஒரு பணத்தை டபுள் பண்ணணும், 100% லாபம் பண்ணால் தான் விற்கணும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவில் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு, இன்னொரு அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் அதில் 5% வந்தாலும் சரி 10% வந்தாலும் சரி வித்து விட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அக்கௌண்ட்டுகளை நான் பிரிச்சுக்கிட்டேன். அது வந்து எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இந்த தகவல் உங்களுக்கு உதவியான்னு பாருங்கள். என்றைக்குமே அவங்கவுங்களுடைய முடிவு அவங்கவுங்க தான் எடுக்கணும். ஒரு நண்பர் என்ன யோசிச்சுட்டு இருக்காருன்னா, இப்போ மார்க்கெட் உச்சத்தில் இருக்குது, எல்லாமே லாபத்தில் இருக்குது, அப்போ எல்லாத்தையும் வித்துட்டுட்டு அப்புறம் மறுபடி முதல்லிருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு. பொதுவாக மியூச்சுவல் ஃபண்டுகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் லாபத்தில் இருக்கிறத புக் பண்ணிவிட்டு அதை மறுபடி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணுவாங்க, அல்லது லாபத்தை புக் பண்ணிவிட்டு அந்த பணத்தை கொண்டு ஏதாவது ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யோசித்து பார்க்குறது ஒரு விதம். ஏன் அப்படின்னா மார்க்கெட் திடீர்னு நாளைக்கே திரும்பி மேல் நோக்கி ஏறிட்டா, அதனால் மார்க்கெட்டில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அதனுடைய லாபத்தை நம்ம அனுபவிக்க முடியும். 100 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி படுத்து கிடப்பான், திடீர்னு ஒரு 5 தான் அந்த மார்க்கெட் சம்பாரிச்சிருக்கும். 95 நீட்டி படுத்துட்டு திடீர்னு 5 தான் சம்பாரிச்சிருப்பான். அது மாதிரி உங்களுக்கு நடந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எல்லாத்தையும் வித்துட்டு சரி நாளைக்கு வாங்கலான்னு நினைக்கல, நாளைக்கு ஏறி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் மார்க்கெட்டில் தொடர்ந்து இருக்கணும், அதுக்கு வந்து இந்த மாதிரி ரீபேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க முடிவு அவங்கவுங்க தான் எடுக்கணும். இங்கே பாருங்க, இன்னொரு நண்பருக்கு மார்க்கெட் இன்னும் ஒரு 3% இறங்கணுமா, அப்போ தான் அவருக்கு நல்லா இருக்குன்றாரு. உங்களுக்கு நல்லா இருக்கும், ஆனால் ஏற்கனவே வாங்கி வச்சவங்களுக்கு நல்லா இருக்காது. இன்னொரு நண்பருமே ஷேர் மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. ஏஞ்சல் ஒன்ல கிட்டத்தட்ட 75 ஷேர் வாங்கி 50,000 லாஸ்ல உட்காந்துட்டு இருக்காரு.
இனி அவன் எப்போ மேலே வரானோ அப்போ தான் எனக்கு லாபம் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதலோடு கொண்டிருக்காரு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.